சினிடியூப் டிவி நேர்களுக்கு விஜய் விஜய் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரணம் அறம் தவறேல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் படத்தோட டைட்டிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட படத்தோடய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அறம் தவறேல் அதை வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் நந்திதா ஸ்வேதா தானிய ஹோப் சரஸ்வதி மேனன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஷெரீஃப் அவர் தான் வந்து இயக்கியிருக்காரு இவர் வந்து நாலு இயக்குனர் அந்த டீம்லேருந்து வந்திருக்காரு இந்த படத்துக்கு அருள் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு வைபவ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வைபவுக்கு இது வந்து இருபத்தஞ்சாவது படம் வைபவ் நடித்த எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியே ஒரு ட்ராக்ல போகிற பர்சன் தான் நம்ம வைபவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருபத்தஞ்சாவது படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதையே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா யூஸ்வலான ஒரு சப்ஜெக்டில் போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நடிச்சிருக்காரு அது பார்க்க நல்லாயிருக்கு அது ஒரு ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அவரோட கெட்டப் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு நைன்தீத்தா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க தானிய ஹோப் அவங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க சரஸ்வதி மேனன் அவங்க வந்து வைபவுக்கு பேராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஓல்னிங் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுற இறக்குறாங்க இறக்குற பெண்களுடைய உள்ள இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து காணா போயிடுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியில் எங்கே போகுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தானிய ஹோப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க வைபவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வந்து ஒரு முகம் வந்து சரியில்லைன்னா அதை வந்து கரெக்டாக அந்த முகத்தை இப்போ ஒரு முகத்தை எரிச்சிருவாங்க அந்த முகத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அசல் எப்படி இருக்குமோ அதை வந்து வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது அதை நான் சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் ரிவல் ஆகிடும் இந்த படமே வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் இந்த இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளைமேக்ஸ் போஷன் அப்போ தெரியும் ஸோ இந்த படத்தில் இருந்தாலும் நடக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் வரக்கூடிய ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு சினிமோ சினிமோட்டோகிராஃபி வைஸாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து கலர் கலரிங்ஸு இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு என்னென்ன முக்கியமாக தேவையோ அது எல்லாமே நல்லா இருக்குது காஸ்ட்யூம் வைஸாகவும் நல்லா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ லொக்கேஷன்ஸ் அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பக்கலேயும் நடக்கிற மாதிரி இருக்கும் நைட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரணம் படம் வந்து பார்க்க இருக்குது என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஸ்ட்ராங் கொஞ்சம் ஸ்டோரியில் கொஞ்சம் அந்த கதை வந்து கொஞ்சம் பெருசாக வெயிட்டாக இல்லை அந்த கிளைமேக்ஸ் ரிவலாகும் போது இது தானா இதுக்காக எவ்வளோ தூரம் பில்டப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஆனால் ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்டோரி என்ன வருது அந்த ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் இது இது இந்த விஷயம் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் இதில் லவ் ஸ்டோரி அதுக்கப்புறம் ஃபேமிலி இது ஒரு பழி வாங்கிறதுக்காக கொண்டு போகிறது நீங்கள் மிஷ்கின் படம் இந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொ கொலை நடக்கும் அந்த கொலை எதுக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் வந்து பிணங்கள் காணாமல் போது அது ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கான ரீசன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிருக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காம சினிமா அப்டேட்டுக்கு சினி டியூப் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விளையாடுறதும் சந்திக்கிறேன் நல்லது விஜய் விசிங் சேங் பை பை தேங்க்யூ ஸோ மச்